அனைவருக்கும் வணக்கம். பரிகார சுரங்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் வந்துட்டு கிடைக்காது. அப்படியே வந்துட்டு பணம் அவங்களுக்கு வந்து கிடைச்சாலும் ஏதாச்சும் வந்து தேவையில்லாத செலவுகள்னால பணம் வந்துட்டு செலவாயிடும், அவங்களுடைய கையில் வந்துட்டு பணமே வந்து நிற்காது. இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்துட்டு கஷ்டமே வரக்கூடாது, தேவையில்லாத வீண் செலவுகள்லாம் வரக்கூடாது, பணம் வந்துட்டு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பரிகாரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பணம் அதிகரிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பரிகார முறைகளை தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்ய போகிறோம். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வந்துட்டு செஞ்சிடணும். நீங்கள் வந்துட்டு விடியற்காலையில் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு மஞ்சள் நிற ஆடை வந்துட்டு போட்டுக்கணும். உங்களுடைய பூஜை அறையை வந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரிச்சிக்கணும். அதுக்கப்புறமேட்டு எப்பயும் போல் விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ இந்த பரிகாரத்துக்கு வந்து மஞ்சள் வந்துட்டு எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரே கிண்ணம் எடுத்துட்டு அதில் வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தை வந்துட்டு இந்த மாதிரி தூளாக்கி இதுக்குள்ள வந்துட்டு போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம பன்னீர் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இதை நல்லா கலக்கிக்கணும். இதை நீங்கள் செய்யும்போது வந்துட்டு குரு பகவானை நினச்சி நல்லா வந்துட்டு ப்ரே பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் வந்துட்டு செஞ்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் வந்துட்டு வச்சிடணும். நீங்கள் வந்துட்டு எங்கேயாச்சும் வந்து வெளியில் கிளம்புறீங்க, இல்லை வந்து வேலைக்கு நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இதில் இருக்க மஞ்சளை வந்துட்டு எடுத்து, அதாவது உங்களுடைய மோதிர விரலில் வந்துட்டு எடுத்து நீங்கள் வந்து நெத்தியில் வந்துட்டு வச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் 11 வாரம் வந்துட்டு செஞ்சுட்டே வரணும். வியாழக்கிழமை நீங்கள் வந்துட்டு இதை வந்து புதுசாக வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பண கஷ்டம் வராது, நீங்கள் வந்துட்டு எதுக்காக வெளியில் போகிறீங்களோ அந்த காரியம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நிறைவேறும். இப்போது அடுத்த பரிகாரத்துக்கு வந்துட்டு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கிறோம். சந்தனம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த வெள்ளை துணியில் வந்துட்டு ஏலக்காய் 3 வந்துட்டு வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் 2 எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க துளசி இலை வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 2-3 இலை இருந்தால் கூட ஓகே. அதுக்கப்புறம் சந்தனம், இப்போது இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கிறோம். இந்த மாதிரி கட்டிட்டு இந்த மூட்டையை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் வந்துட்டு வச்சிடலாம். அப்படி வந்துட்டு இல்லைனா நீங்கள் வந்துட்டு பணம் வந்து வைக்கிற வந்து இடத்துல வந்து வச்சிடணும். பீரோவில், கல்லாப்பெட்டியில் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணால் வச்சிடலாம். வச்சுட்டு கரெக்டாக வந்து 15 நாள் கழித்து மாற்றிடணும். 15 நாளைக்கு ஒரு டைம் இதை வந்துட்டு மாற்றிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்துட்டு பணம் வந்து குறையாமல் அதிகரிச்சுட்டே இருக்கும், தேவையில்லாத செலவுகள்லாம் வந்துட்டு வராது, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்துட்டு சரியாயிடும். ஸோ இந்த ரெண்டு பரிகாரமும் வந்துட்டு ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான். இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்துட்டு செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான வீட்லேயே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள்லாம் நம்மளுடைய பரிகார சுரங்கம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.